வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். என்னத்த பேசுறது? அதாவது பிரச்சனைகள் வந்து ரெண்டு விதம். தானாக வர்றது அது ஒரு கேட்டகரி. நாமளா ரோட்டில் போகிற சனியனை கூப்பிட்டு பனியனில் விட்டுக்கிறது, இது ரெண்டாவது ரகம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஊரடங்கு உத்தரவால் புதுசாக வந்த பிரச்சனை ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன மிஞ்சி போனால் வந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை, அதை வேணா ஒரு ட்ராபேக்காக வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கோயிலுக்கு போன மாதிரி தான், கோயிலுக்கு போன மாதிரி தான். மற்றபடி ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி வெளியே போயிட்டு வருவேன். நமக்கு தேவையான பான், பீடா, பீடி, சிகரெட் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அது ஒன்று தான் பிரேக்கு. மற்றபடி ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சைக்கார புத்தி வந்து இன்னும் போல. ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 ரூபாய்க்கு நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது மறக்கலை. இன்றைக்கும் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கு கம்பெனி ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறேன், கிங் சிகரெட் ஆஃபர் பண்ணுறேன், அது வேறு கதை. ஆனால் எனக்கு தெரியும் அந்த சிகரெட்டினுடைய மதிப்பு 3 வேளை உணவு ஒரு காலத்தில் அப்படின்னு தெரிஞ்சு தான் செய்வேன். இந்த நாம் பண்ணுற தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறது அது ஒரு விதம். ஐயால எவ்வளோ பண்ணுற தப்புக்கெல்லாம் நாம் தண்டனை அனுபவிக்கிறது அது. நான் என்னை பற்றி அந்த அளவுக்கு கவலைப்படுறதில்ல. ஏன்னா இந்த உலகம் எப்படி என்னை மதிப்பதில்லையோ, ப்ரிசர்வ் பண்ணுறதில்லையோ, செக்யூர் பண்ணுறதில்லையோ, அதே மாதிரி தான் நானும் கண்டுக்கிறதில்ல. அந்த வகையில் பார்த்தா இது வந்து ரொம்ப கடுப்பு தான். ஆனால் நான் வந்து என்னை பற்றி யோசிக்கிறதில்ல பெருசாக. ஏன்னா நான் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கேயாச்சும் எப்படியாச்சும் பொழைச்சிக்குவேன். அன்னாடம் காட்சி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுடைய நிலைமையை நினச்சி தான் ஒரு மாதிரி ஒரு கலக்கம் வருது. நான் வந்து இந்த வறுமை அப்படிங்கிறது வந்து ஏதோ இந்த போஷாக்கு குறைவு அதன் காரணமாக ஐக்கியம் குறைஞ்சி போகிறது அந்த லெவல்லலாம் நான் வந்து கவலைப்படுறது கிடையாது. இந்த வறுமைங்கிறது வந்து எங்கே போய் நிற்கும்னா சக மனிதர்களின் மீதான அந்த நம்பிக்கை போயிடும் ஒன்று. அடுத்தது வந்து கடுப்பாகும், க்ரைமுக்கு கொண்டு போய் விட்டுறோம். ஸ்பிரிச்சுவல் நத்திங்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுறோம். இந்த வறுமையும் அதே போல் செல்வ செழுமை அதுவும் அங்கே தான் போய் நிற்கும். ஸ்பிரிச்சுவல் நத்திங்னஸ், பைசா இருக்கிறவன் பைசா இருந்தால் போதும் மற்றதெல்லாம், அதாவது அவனுடைய பக்தி, பரவசம், பாசம், பண்பாடு, கலாச்சாரம், வெங்காயம் இதெல்லாம் அப்படியே பின்னுக்கு போயிடும். மெயின்டைன் பண்ணுவான் அது வேற கதை. ஆனால் அது அவனுடைய மேல் தோலை கூட தாண்டி இருக்காது. அதே மாதிரி ஒரு நிலை இந்த மக்களுக்கு வந்துருச்சின்னு வைங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ கொரோனா வைரஸ் ஆகுது, ஒரு மனிதனை வந்து ஏதோ இந்த ஆஸ்பிரேட்டரி ரூட்டில் போய் அது பிளான்ட் ஆயிடுது, மூச்சு திணறல் ஏற்படும், சளி ஏற்படும், ஜுரம் ஏற்படும்ங்கிறான்.
அதெல்லாம் ஃபிசிக்கல். கொரோனா வந்து செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அது மனிதனுடைய அந்த மனசை பாதிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பாப்புலேஷன் எவ்வளோ, அங்கே குற்றங்களை கட்டுப்படுத்துவது அந்த காவல் நிலையமா இல்லை அந்த மக்கள் மனங்களில் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறது, அதை குறைந்தபட்ச அறம் அதுவா? ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து வளங்கள் இல்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், ஆனால் அறம் இருக்கணும், குறைந்தபட்ச அறம். அது அடி வாங்கிருச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறீங்க, இந்த 2016 தேர்தல்களாகட்டும், 2011 தேர்தல்களாகட்டும், இப்போ நான் வந்து வாக்குக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டாங்க அதனால தான் திமுக தோத்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வெள்ளந்தி கிடையாது. அதிமுக அளவுக்கு திமுக காசு கொடுக்கல, அந்த ப்ராக்டிகாலிட்டி எனக்கு தெரியும். ஆனாலும் இங்கே ஒரு சின்ன மேட்டர் உதைக்குது. இப்போ நல்ல வேளையாக இங்கே இன்னமும் வந்து சீக்ரெட் பேலட் தான். நீங்கள் உள்ளார போய் எந்த பட்டனை அமுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காசு கொடுத்தவங்க பார்க்க போகிறதில்ல. ஆனாலும் வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டுற நிலைக்கு மக்கள் வராங்க அப்படின்னா அங்கே ஏதோ சிக்கல் இருக்குது. அது மனவியல் சிக்கல் அல்ல, சமூக சிக்கல் அல்ல, அது ஒரு பெரிய சிக்கல். அது அதை நினச்சா கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த கொரோனா தொற்று இதன் மீது ஏதோ யுத்தம், நாங்கள் வந்து என்ன வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சீனா போடுறானுங்க. புறப்பட்ட இடத்துலையே தான் இருக்கானுங்க, என்ன புறப்பட்ட இடத்துலையே தான் இருக்கானுங்க. நான் வந்து எல்லா சேனல்லையும் சும்மா அப்படி பார்ப்பேன், அது தெலுங்கு சேனலாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் சேனலாக இருந்தாலும் சரி, ஹிந்தி சேனலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கும் ஒரு காலனா ஹிந்தி தெரியும். ஹிந்திலாம் வந்து மோஸ்ட்லி வந்து தெலுங்கு மாதிரி தான், இந்த சான்ஸ்கிரிட்டு தெலுங்கு ஹிந்தி எல்லாம் ஒரே கருமம் தான், குன்சா புரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாம் சொல்கிறது வந்து என்னென்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறான். அந்த இடத்துலையே வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க. இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கான், தினசரி 100,000 பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்படும். மொய்யால இது 2020யா, 2020 பெரியார் விடுதலை பப்ளிஷ் பண்ணும்போது அவன் வந்து ஆப்செட்டெல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டரில் டிடிபி பண்ணுறதெல்லாம் கிடையாது, அந்த ஈஐ எழுத்துக்களை ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி ப்ரூஃப் பார்க்கணும். அது ஒரு பெரிய வித்தை. அது மேலே மையை பூசிட்டு, அது மேலே பேப்பரை போட்டு, அது மேலே தண்ணி தொளிச்சு, இந்த ரொட்டி தரட்டுற கட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அது போட்டு உருட்டு வாங்க ப்ரூஃப் வரும், அதை திருத்தணும். இது 2020, 2020 கூட இப்போ பாருங்கள், இந்த தும்பை விட்டு வாழை பிடிச்ச மாதிரி உலகமெல்லாம் கூவுது, கொரோனா மரணங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டது, கொரோனா பரவ ஆரம்பித்து விட்டது, நம்ம விமான நிலையங்களெல்லாம் வந்து பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது, வெளிநாட்டுக்காரன் வந்து போயிட்டு இருந்தான், வெளி ஸ்டேட்லேருந்து வந்து போயிட்டு இருந்தான், அவன் பாட்டுக்கு பார்ட்டி ஃபங்க்ஷனு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாம் வந்து எல்லா குதிரையும் திருடு போன பிறகு லாயத்தை பூட்டிட்டு இப்போ இன்றைக்கி கதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்
நல்ல வேலை ஏதோ பாவம் தமிழ்நாட்டில் வந்து இந்த பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மாதிரி ஆளுமைகளுடைய தாக்கம் இருக்கிறதுனால எடப்பாடியால் மணி அடிங்க விளக்கு பிடிங்க அப்படின்னு சொல்ல முடியல. மற்றபடி நீங்கள் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா மோடி ஷாப் வந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? இப்போ அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக நின்று தோத்தவரோ அவங்க பின்னால் சுற்றக்கூடிய அந்த 20-30 பேருக்கோ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அரசியல் என்பது உங்கள் படுக்கை அறைக்குள்ளும் வரும், அதான் அரசியல். அந்த மாதிரி விஷயத்தில் கோட்டையை விட்டுட்டு காசை வாங்கி ஓட்டை போட்டுக்கிட்டு இது மொத்தத்தில் வந்து எல்லாமே மாற்றணும். உசுக்கே உலகம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் கூட மோடி ஷாப் வந்து 20,000 கோடியில் ஆனால் வந்து பாராளுமன்றத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேங்கிறார். நான்லாம் கொய்யாவில் தலைநகரத்தையே மாற்றணும் யான்னிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பைத்தியக்காரன் வேணா வந்து உட்காந்தான் வைங்க, 20,000 கோடி வேஸ்ட்டு தலைநகரத்தை மாற்றிவிடுவான். இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னே புரியல. நானும் இப்போ நானும் மனுஷன்தானே, எனக்குள்ளவும் வந்து நிறைய அது என்ன சொல்கிறது அந்த ஈவில் இருக்கும். அந்த ஈவில எல்லாம் ஒன்று திரட்டி இவனுங்க அடுத்து இதை தயார் பண்ண போகிறானுங்க அப்படின்னு கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை போடுறேன். அந்த 10 தாண்டி இன்னும் கேவலமாக பண்ணுறானுங்க. எங்கே போய் முட்டிக்கிறது? நான் ஒரு லிஸ்ட்டை கூட போட்டிருந்தேன் இதெல்லாம் பண்ண போகிறானுங்கன்னு. இப்போ நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் மக்கள் அப்படின்னு இருக்கணும்ல. மக்கள் இருந்தால் தானே நீ வந்து ஆள முடியும். மக்களெல்லாம் கபர்ஸ்தான் போய் சேர்ந்துட்டா நீ கழுதெல்லாம் மேய்க்க முடியும். அந்த குறைந்தபட்ச ஒரு அறிவு கூட இல்லை இவனுங்களெல்லாம் நம்பி. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போகுதோ பார்க்கணும். இது ஒரு வகையில் கடவுள் வந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேணாம், அப்புறம் அது வேறு வில்லங்கமாக முடிஞ்சிருப்போம். இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்ணுக்கு அப்படியே தெரியுது. என்ன கண்ணுக்கு தெரியுது என்ன நடக்கும்னு? இப்போ பிரதமர் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு சில பதிவுகள்லாம் போட்டேன், பிவி நரசிம்மராவை பற்றி. இப்போ இந்த இது இந்த உலக வாழ்க்கையே வந்து எப்படின்னா ஒரு விருந்தில் வந்து பந்தியில் உக்காந்துருக்கேன், பந்தியில் உக்காந்துருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவன் இலையில எதெல்லாம் விழுதோ அதெல்லாம் நம்ம இலையிலையும் வந்து விழும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது யோசிக்கிற நிலைமை வந்து தவறி போச்சுன்னு வைங்களேன், இப்படித்தான் சொதப்போம். நான் சமுத்து போட்டு. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.